எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் ரொம்ப ஈகரா எக்ஸைட்டடா யூடியூப் நாடி உட்காந்துருக்கீங்க போலே. நானும் இன்னைக்கு பயங்கர எக்ஸைட்டடா இருக்கேன். ஏன் தெரியுமா? இன்னைக்கு பிபிஎஸோட டே ஒன். இன்னைக்கு நம்ம நிறைய பாட்டு கற்றுக்க போகிறோம், பைபிள் வேர்ஸ்லாம் படிக்க போகிறோம், கதை கேட்க போகிறோம், நிறைய ஃபன்னான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண போகிறோம். எல்லாரும் இதெல்லாம் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? பட் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? ப்ரே பண்ணணும். ஸோ இப்போ ஓப்பனிங் ப்ரேயர் பண்ண பாஸ்டர் ஜெக்சன் எடன்பரோ வருவாங்க. Hi boys and girls, I welcome you all to this virtual Bible school. Today is the first day. How many of you are really excited? If you're excited, just wave your hands wherever you are. நீங்க ஹாப்பியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொன்னா உங்க கையில அப்படியே அசைச்சு காமிங்க பார்க்கலாம். அப்படியே வந்து லேப்டாப் முன்னாடியோ மொபைல் முன்னாடியோ வந்து கனெக்ட் உட்காந்துக்கிறீங்களா? ஒருவேளை டெலிவிஷன்ல கனெக்ட் ஆயிருப்பீங்கன்னு சொன்னா டெலிவிஷன் முன்னாடி வந்து உட்காந்துக்கோங்க. முடியற வர இந்த இடத்த விட்டு போயிடவே கூடாது. அடுத்த 5 நாளும் கரெக்டா சரியான நேரத்துல வந்து நீங்க உட்காந்துக்கோங்க. ஏசப்பா பைபிள் என்ன சொல்லியிருக்காரு? எங்கே 2 அல்லது 3 பேர் நாமத்தினால கூடியிருந்தாலும் அவங்க மத்தியில நான் இருப்பேன்னு ஏசப்பா சொல்லியிருக்காரு இல்லையா? அதனால உங்க பக்கத்துல ஏசப்பா இருக்கிறார். அதனால நீ பகபக்தியோடு கூட அடுத்த 5 நாளும் நீங்க கலந்து கொள்ளுங்க. நிச்சயம் நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. அதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை நீங்க பண்ணணும். என்ன தெரியுமா? நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கிற இந்த யூடியூப் லிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ்ல உங்க ஏஜ் குரூப்ல யாரும் இருப்பாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. யூஆர் கோயிங் டு பி பிளஸ்ட். இப்போ அவங்களும் ஆசீர்வதிக்கப்படணும் இல்லையா? அதனால அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேர்லாம் சொல்லுவீங்க, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பற்றி சொல்லுவீங்கன்னா அவங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்து அதை பண்ணுவீங்களா? பண்ணுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை படைச்சதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இன் சாம்ஸ் சாப்டர் 139:14 டேவிட் சேஸ், ஐ வில் ப்ரைஸ் யூ ஃபார் ஐ எம் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட். தாவீது சொல்றாரு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியாலே நான் உம்மை துதிப்பேன்னு சொல்றார். நம்ம ஆண்டவர் பிரமிக்கத்தக்க விதத்துல அழகா ஒவ்வொருவரையும் ஆச்சரியமா அதிசயமா ஆண்டவர் ஒவ்வொருவரையும் படைச்சிருக்காரு. God has created us in his own image and likeness. கடவுள் அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படியும் நம்மளை படைச்சிருக்காரு. He has created us for a unique purpose and for a reason. ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவர் படைச்சிருக்காரு. அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எதையும் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணி ஆரம்பிக்கணும்? ஜெபம் பண்ணணும் இல்லையா? எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? பிஃபோர் வி ப்ரொசீட் எனி ஃபர்தர், லெட்ஸ் லுக் டு தி லார்ட் இன் ப்ரேயர். ஜெபம்னா என்ன பண்ண, எல்லாரும் கண்ணெல்லாம் மூடுவீங்களா? எல்லாம் கண்ணை மூடுங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்புள்ள இயேசுவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் பல தேசங்களிலிருந்து, பல ஊர்களிலிருந்து, பல பட்டணங்களிலிருந்து எங்களோடு கூட இணைந்து இருக்கிறாங்க. என் தேவன், ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்தள்ளும்படிக்காக வேண்டுகிறேன். உற்சாகமாக எல்லா குழந்தைகளும் வந்து கலந்துருக்கிறாங்களே, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாக இருக்கும்படிக்காக நான் வேண்டுகிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து ஆரம்பிக்கிற இந்த வர்ச்சுவல் பைபிள் ஸ்கூல் அடுத்த 5 நாட்களும் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்காக வேண்டுகிறேன். இதற்கு விரோதமான பிசாசின் தடைகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்படும்படிக்காக நான் கட்டளை கொடுக்கிறேன். எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது, எந்த டெக்னிக்கல் இஷ்யூஸும் இருக்கக்கூடாது. அதில் கலந்து கொள்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று சொல்லி நான் வேண்டுகிறேன். அப்பா, இயேசுவை அறிந்து கொள்ளட்டும், அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்காக நான் வேண்டுகிறேன். அவர்கள் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் எல்லாம் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், அது அவர்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்த என் தேவன் நீங்க கிருபை தரும்படிக்காக வேண்டுகிறேன். ஐ ஆல்சோ ப்ரே ஃபார் த டீச்சர்ஸ், grant them your wisdom and knowledge from above. உம்முடைய ஞானத்தை கற்றுக் கொடுக்கிற டீச்சர்ஸுக்கும் நீங்க கொடுப்பீராக. ஒரு நல்ல விதத்துல கற்றுக் கொடுக்க என் தேவன் நீங்க கிருபையை தாருங்க. ஒவ்வொருவருக்கும் இதை ஆசீர்வாதமாக மாற்றி கொடுக்க போகிறபடினால நன்றி செலுத்துகிறேன். இதுல இன்வால்வ் ஆயிருக்கிற டீம்ல இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியக தேவனுடைய கரத்துல இந்த விபிஎஸ் நான் இந்த வர்ச்சுவல் பைபிள் ஸ்கூல நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். ஏஸ்வின் மூலம் வேண்டுகிறேன். செபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன். தேங்க்யூ ஸோ மச். கடைசி வர நீ ஆக்டிவா இருங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் நல்லா ப்ரே பண்ணீங்களா? வெரி குட். இப்போ பிஜேஜி வர்ஷிப் மினிஸ்ட்ரீஸ்ல இருந்து நிறைய அக்காஸ் அண்ட் அண்ணாஸ் நமக்கு ஒரு ஸ்பெஷல் சாங் பாட போறாங்க.
எங்கள் நடுவிலே அஸ்தை வாடுகின்றீரே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் செயல்படுகிறீர் இந்த இடத்திலே ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் I'm not afraid to die.
But now, let's move on to the next session. It is the most fun and my favorite session is the praise and worship session. Because when praises go up, blessings come down. So let's start by singing and doing all the actions. Follow us and join along as we sing praises to our Savior. கதை கேட்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு கூட ஸ்டோரிஸ்னா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இப்போ நம்ம ஸ்டோரி டைம்க்குள்ள தான் போக போறோம். ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு திஸ் பிபிஎஸ். காட் பிளஸ் யூ. இந்த வீடியோவின் வாயிலாக என் கூட ஜாயின் பண்ணியிருக்கிற உங்கள் யாவருக்கும் நான் ஏசப்பா நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். வீட்டில் நீங்கள் எல்லாரும் இந்த கோவிட் டைமில் சேஃபாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ ப்ளீஸ் பி ஒபீடியன்ட் டு யுவர் பேரண்ட்ஸ் ஆஸ் யூ ஆர் அட் ஹோம். உங்களுடைய ஆன்லைன் கிளாஸஸ்லாம் ஒரு டிசிப்ளினோட நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ப்ரே எவ்ரிடே. ஸோ இன்னைக்கு இந்த முதல் நாளுடைய தலைப்பு ஐ எம் கிரியேட்டட் அப்படின்ற ஒரு தலைப்பில் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். கர்த்தர் நம்மளை உருவாக்கியிருக்கிறாரு. இன்னைக்கு நம்மளுக்கு முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கிற வசனம் என்னன்னா சங்கீதம் 139 14 வசனம். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன். அதோட மனப்பாட வசனமா அதோட முதல் பகுதியை நான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதல் பகுதி என்னன்னா, நான் பிரமிக்கத்தக்க விதமாய் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். ஆங்கிலத்துல அது மிகவும் இன்னும் அழகா இருக்கும். என்னன்னா, ஐ வில் பிரைஸ் யூ ஃபார் ஐ எம் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட். ஆண்டவர் நம்மளை ரொம்ப விசேஷித்த விதமா படைச்சிருக்கிறாரா, பிரமிக்கத்தக்க விதமா படைச்சிருக்கிறாரா, அது எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்களேன். இன்னைக்கு நம்ம உலகத்துல நம்ம எத்தனையோ காரியங்களை பாக்குறோம்,
வி சி அவர் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளே சில பேருக்கு வந்து என்ன இருப்போம்னா சில காரியங்களை வந்து நம்மளால பண்ண முடியாது. ஒருத்தங்க நல்லா படிப்பாங்க, ஒருத்தங்க கொஞ்சம் ஆவரேஜாக படிப்பாங்க, ஒரு சிலர் ரொம்ப புவராகவும் படிப்பாங்க. என்ன மாதிரி ஒரு ஆளெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஓரளவுக்கு சுமாராக படிச்சுன்னு இருந்தேன். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் பயங்கரமான புவர் ஸ்டூடெண்ட்டு. எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னென்னா ஒரு பயங்கரமான ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. ஐயோ, என் வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் என் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகும்போது என் அப்பா அம்மா சொல்லுவாங்க, எனக்கு ரெண்டு அக்கா இருக்கிறாங்க, ரெண்டு அக்காங்களுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த ரெண்டு அக்காங்க வந்து நாங்கள் ஃபேமிலியாக யாரெல்லாம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போனோன்னா என்னை பார்த்து சொல்லுவாங்க, என் ரெண்டு அக்காவும் பார்த்து சொல்லுவாங்க, இந்த ரெண்டு பசங்களும் நல்லா படிக்குது, இந்த பையன் தான் தத்தியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பா அம்மா சொல்லுவாங்க. எனக்கு அப்படியே புஷுன்னாயிரும், என்னடா இது நம்மளை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்களே. உங்களுக்கு கூட சில டைம் அப்படி தானே இருக்கும், நாலு பேர் முன்னாடி வச்சு நம்மளை வந்து அசிங்கப்படுத்தினா நம்மளுக்கு ஒரு மாதிரி இதுவாக இருக்கும்ல, கஷ்டமாக இருக்கும். எனக்கு கூட அந்த மாதிரி பயங்கர கஷ்டமாக இருந்தது. ஆண்டவர் எதுக்கு தான் என்னை படைச்சாலும், போயும் போய் எதுக்கு இந்த ஊரில் இந்த அப்பா அம்மா கிட்டே என்னை வந்து படைக்கணும், எப்பா பாரு திட்டு வாங்கினே கிடக்குறேன், எப்பா பாரு இதை நான் சொல்லினே கிடக்குறாங்க, நம்மளை வேஸ்ட்டு சொல்கிறாங்க, யூஸ்லெஸ்ன்னு சொல்கிறாங்க, குட் ஃபார் நத்திங்னு சொல்கிறாங்க, எதுக்கு நான் வந்து இதுமாரி இந்த வீட்டில் வந்து பிறந்தேன் அப்படின்னு நம்மளுக்குள்ளே கேள்வியில் அவங்க. எனக்கு கூட சின்ன வயசில் அப்படி தான் கேள்வி அப்படி இருக்குன்னு போது பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போது ரெண்டாவது மூணாவது படிக்கும் போது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மூணாவது படிக்கிற வரைக்கும் எனக்கு என்ன பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் அப்படியே இருந்துகிட்டே இருந்தது. அப்போ எனக்கு இந்த வசனம்லாம் தெரியாது, எனக்கு ஏசப்பாவை பற்றி தெரியும், ஆனால் கொஞ்சம் தான் தெரியும். எனக்கு ரொம்ப ப்ரேயர் பண்ணுற பழக்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் நான் கிறிஸ்டியன் தான், ப்ரேயர் பண்ணுற பழக்கமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏசப்பா கிட்டே பேசுகிற பழக்கமும் எனக்கு கிடையாது அப்படி நான் இருந்தேன். ஆனால் நீங்கள் இன்னைக்கு இருக்கிற பசங்க, யூ ஆர் ஸோ கிஃப்டட் டு ஹேவ் பிளஸ்ட் பேரண்ட்ஸ். அப்பா அம்மா உங்களை தினமும் ஜெபிக்க வைக்கிறாங்க, தினமும் உங்களை வசனம் படிக்க வைக்கிறாங்க, சர்ச்சுக்கு ஒழுங்காக போக சொல்கிறாங்க, யூ ஹேவ் குட் பேரண்ட்ஸ். என் அப்பா அம்மாவே என்ன அந்த பேர் நடத்துனாங்க தான், ஆனால் நான் வந்து கொஞ்சம் கீழ்படியாமல் இருந்தேன். நீங்கள் கூட சில பேர் அப்படி தானே, நிறைய வாட்டி அப்பா அம்மா சர்ச்சுக்கு போக சொல்லியும் பைபிள் படிக்க சொல்லியும் ஜாப் பண்ண சொல்லியும் பண்ணவே மாட்டீங்க, நானும் அது போல தான் இருந்தேன். ஆனால் இந்த எண்ணங்கள் வந்து எனக்குள்ளே வந்து பண்ணிக்கிட்டே இருந்தது. அப்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, நான் வந்து ஸ்கூலுக்கே போகக்கூடாது அப்படி இப்படிலாம் ட்ராமா பண்ணி ஒரு நாள் எங்கள் அம்மாக்கிட்ட அடி வாங்கி எப்படி லீவ் போட்டேன். லீவ் போட்டு என் வீட்டில் நான் படுத்துட்டுருக்கிறப்போ என் சொந்தக்கார வீட்டில் நடந்தது, என் அப்பா அம்மா எல்லோரும் முன்னாடி என்ன திட்டினது, ஸ்கூலில் அடி வாங்கினது, டீச்சர் திட்டினது, ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி அசிங்கப்பட்டது, குட் ஃபார் நத்திங், நீ வேஸ்ட்டு, நீ படிக்கவே மாட்டே, நீ முட்டாள் அப்படி இப்படின்னு சொன்ன காரியம் எல்லாம் என் மைண்டில் வந்து அப்படியே என்னை வந்து இது பண்ணிகிட்டே இருந்தது. அப்புறமா நான் என்ன பண்ணேன், என் வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன கெரோசின் பாட்டில் அதை எடுத்து என் மேலே ஊற்றி கொளுத்திக்கலான்னு சொல்லிட்டு அப்போ மூணாவது படிக்கும் போதே இந்த சேஷ்டியை நான் பண்ணேன். அப்போது அப்படி நான் போய் பண்ணும்போது ஏசப்பாவோட சத்தம் என் காதில் கேட்டுச்சு. நான் மூணாவது படிக்கும் போதே கேட்டு இதுக்காக தான் நான் உன்னை படைச்சனான்னு ஒரு சத்தம் எனக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு கேட்ட உடனே பயத்தில் டப டபான்னு அந்த கெரோசின் பாட்டில் மூடி வச்சுட்டு நான் ஓடி போயிட்டேன். அப்படியே பார்த்துக்கிட்டேன், அன்னைக்கு ஏசப்பாவோட சத்தம் என் காதில் கேட்க ஆரம்பிச்சுது. இன்னைக்கு வரைக்கும் ஏசப்பா என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காரு. அன்னைக்கு பேசினதுலேருந்து நான் ஒழுங்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு கத்தர் ஒரு நல்ல சர்ச்சை கொடுத்தாரு, அந்த சர்ச்சுக்கு நான் போக ஆரம்பித்தேன். சர்ச்சில் போயிட்டு பாடக்கூடிய திறமை இருக்குதுன்னு எனக்கு நானே அறிஞ்சிக்கிட்டேன். எனக்கு ட்ரம்ஸ் வாசிக்க தெரியும், மியூசிக்கல் டேலண்ட் இருக்குதுன்னு என்ன நானே அறிஞ்சிக்கிட்டேன். அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இப்போ வேஸ்ட்டு கிடையாதுரா, கடவுள் உனக்குள்ள பெரிய கிஃப்ட் வச்சுருக்கிறாரு. அப்போ ஒன்று ஒன்றா நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் இந்த வசனம் எனக்கு தெரிய வந்தது, என்ன அவர் பிரமிக்கத்தக்க விதமாக உண்டாக்கியிருக்கிறாரு. பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, என்ன சொல்லுதுன்னா, அவர் ஒரு ஒவ்வொரு விதைக்கும் ஒரு ஒரு மேனியை கொடுக்குறாரா. எவ்ரி சீட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பாடி. ஒரு ஒரு சீடுக்கும் ஒரு ஒரு உடம்பு கொடுத்துருக்கிறாராம். ஒரு கோதுமை விதை இருக்குன்னா எல்லா விதையும் ஒரே மாதிரி இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு மேனி கொடுத்துருக்கிறாரா, ஒரு ஒரு பாடி கொடுத்துருக்கிறாராம். நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் சேமாக இருக்கிறதே இல்லையா, ஆனால் அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய தேவன் நம்மை அவருடைய சொந்த சாயல்ல நம்மளை சிருஷ்டிச்சிருக்கிறாரு, நம்மளை படைச்சிருக்கிறாரு. நீங்க ஆதியாகமும் முதல் அதிகாரத்துல படிச்சிருப்பீங்களே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், நம்மளை மனுஷனாக நம்மளை மண்ணுனால ஆறாவது நாள்ல உண்டாக்கி அவருடைய சாயல்ல உண்டாக்கி எல்லா மிருகங்களை எல்லாத்திலையும் மண்ணுனால படைச்சாலும் நம்மளை என்ன பண்ணாரு, அவருடைய சாயல்ல படைச்சு அவருடைய ஜீவ சுவாசத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு.
நம்ம ரொம்ப விசேஷமானவர்களா வச்சிருக்காரு. உனக்கு ரொம்ப ஷார்ட் டெம்பர் பர்சனா இருக்கலாம், திடீர்னு திடீர்னு உனக்கு கோபம் வரும். அம்மா லைட்டா சின்னதா சொன்னாலே உனக்கு கோபம் வரும். அந்த கோபம் உனக்கு ஒருவேளை ஒரு கிஃப்டா இருக்கலாம், உனக்கு தெரியாது. உன்னோட ஃபியூச்சர்ல அந்த கோபமே கூட உனக்கு ஒரு கிஃப்டா மாறலாம். நீ ரொம்ப பேசுற வாயாடி பிள்ளை இது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வாய் கூட உனக்கு ஒரு கிஃப்டா இருக்கலாம். நீ உன்னில இருக்கிற எந்த பலவீனத்தையும் குறையா பார்க்காத, அது உனக்கு ஒரு கிஃப்டா பாரு, உனக்கு ஒரு ஆசீர்வாதமா பாரு. அதுக்குன்னு உன் கீழ்படியாம உன் டிஸ்ஒபீடியன்ஸ் எல்லாமே உன் கிஃப்டா நினைக்காத. அது பிசாசு உனக்குள்ள கொடுக்குற காரியம், அது ஒரு நாளும் ஏசப்பா அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. அப்பா அம்மாக்கு கீழ்படியாம சண்டை போடுறது, கடைக்கு போக சொன்னா கடைக்கு போகாம இருக்கிறது, படிக்க சொன்னா படிக்காம இருக்கிறது, உன்னுடைய ஓன் உன்னுடைய பெட்ல இருக்கிற உன் பெட்ஷீட்டை அம்மா மடிக்க சொல்லுவாங்கன்னா அதை கூட நீ மடிக்க மாட்டேன், நான் ஏன் மடிக்கணும் அப்படின்னு நீ கேட்ப. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அதெல்லாம் ஏசப்பாக்கு பிடிக்காது. ஆனா உன்னில சில குறைபாடுகள் இருக்கும், பலவீனம் இருக்கும், அது எதையுமே நீ குறைய நினைக்காத. ஏசப்பா உன்னை ஆசீர்வாதமா மாற்ற முடியும். நீ குட் ஃபார் நத்திங் நினைக்காத, நீ வேஸ்ட் நீ ஒரு நாள் நினைக்காத. இப்படி ஒருவேளை சில பிள்ளைங்க நீங்க நினைப்பீங்க, ஐயோ என் வீட்டில் இருக்கிற கஷ்டத்துக்கு நான் எப்படி டாக்டருக்கு படிக்க முடியும், நான் எப்படி இன்ஜினியர் படிக்க முடியும் அப்படிலாம் நீ நினைப்ப. ஆனால் டோன்ட் எவர் திங்க் இன் அ நெகட்டிவ் வே. கடவுள் நெச்சப்போ உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். நான் ஏதோ ஒரு மூலையில் இருந்தேன், ஆனால் இன்னைக்கு என்ன ஒரு ஊழியக்காரனா மாற்றி ஏசப்பா நிறைய பேருக்கு என்ன ஆசீர்வாதமா மாற்றிருக்கிறாரு. நான் எழுதுற பாடல்கள் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு ஏசப்பா மாத்திருக்கிறாரு. உன்னையும் ஏசப்பா மாத்த முடியும். உன்னை ஸ்பெஷலா படிச்சிருக்காரு. யூ ஆர் சிக்னிஃபிகண்ட் இன் ஹிஸ் ஐஸ். அவரோட ஐ சைக்கிள் நீ ரொம்ப ப்ரெஷியஸ். நீ எப்பவுமே உன்னை வந்து ரொம்ப வேஸ்டா நினைச்சுக்காத. உன் குடும்பத்தை நீ வேஸ்டா நினைக்காத. உன் அப்பா அம்மாவை நீ அற்பமா நினைக்காத. நீ அப்படி நினைப்பனா அது கூட உனக்கு ஒரு கேடா மாறும். யூ ஆர் கிரியேட்டட் இன் இஸ் லைக்னஸ், இன் இஸ் இமேஜ். அவருடைய சாயல்ல நீ உருவாக்கப்பட்டிருக்கிற. ஒரு நாளும் நீ அக்லியா இருக்கிற, நீ அப்படியே இல்லை எனக்கு டார்க் ஸ்கின்னு, நான் வந்து அழகே இல்லை அப்படி இப்படிலாம் நீ நினைக்காத. உன்னை அழகா அவர் படைச்சிருக்கிறார். உனக்குன்னு நல்ல குவாலிட்டிஸை கொடுத்து உன்னை படைச்சிருக்கிறார். டோன்ட் எவர் டிஃபெண்ட் யோர் செல்ஃப். உனக்குள்ளேயே நீ வந்து நீ வேஸ்ட்ன்னு ஒரு நாளும் நினைச்சுக்காத. கடவுள் உனக்கான நேரத்துல உன்னில இருக்கிற காரியங்களை எல்லாம் அவர் வெளியில கொண்டு வருவாரு. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் படைச்சது எதுவுமே வேஸ்ட் கிடையவே கிடையாது. பிசாசு சில வேலையில ஆண்டவர் ஆதியிலேயே வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அவர் படைச்ச நல்லா தானே படைப்பாரு. ஆனா அதுக்கு கீழ வசனம் என்ன சொல்லுது, எல்லாமே ஒழுங்கின்மும் நெருமையுமா இருந்துச்சான். கடவுள் படைச்சா அப்படியே படைப்பாரு? இல்ல, அவர் எல்லாத்தையும் நல்லா படைச்சாரு. பிசாசு சகலத்தையும் கெடுத்து போட்டான், அவன் மேல இருந்து தள்ளப்பட்டான், எல்லாத்தையும் அவன் கெடுத்து போட்டு வச்சிருந்தான். உன் வாழ்க்கையிலையும் பிசாசு புகுந்து உனக்கு நெகட்டிவிட்டி, கெட்ட சிந்தனை, நீ வேஸ்ட், நீ அவ்வளவுதான், நீ பாவி, நீ துரோகி, நீ வந்து அப்பா அம்மா கடங்காதவன், நீ உருப்படவே மாட்டேன் அப்படி இப்படி சொல்லி 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 உனக்கு வேஸ்ட் ஆக்கிடுவான். ஆனா ஏசப்பா உன்னை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு, யூ ஆர் ஃபியர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட். நீ பிரம்மிக்கு தக்க விதமா உண்டாக்கப்பட்டிருக்கிறியா. அதனால கவலைப்படாத, வருத்தப்படாத. கடவுள் நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பார், நிச்சயமா உன் உயர்த்துவார். என்ன உயர்த்தினாரு, என்னை எல்லாரும் வேஸ்ட் சொன்னாங்க. இன்னைக்கு கடவுள் என்னை வந்து ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறாரு. என் சொந்த அப்பா நான் பத்தாவதுல நீ பாஸ் பண்ணிட்டேன்னா ஒரு பக்கம் மீஸ் எத்துறேன்டா சொன்னாரு இல்லை. ஆனா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றதுக்கு கடவுள் எனக்கு உதவி செஞ்சாரு, என்னை ஆசீர்வதிச்சாரு. நானும் அப்படியே இதுவே ஆக மாட்டேன்னு நிறைய பேர் நினைச்சாங்க. இவன்தான் வேஸ்ட், இவன் அவன் லைஃபே போச்சு, இவன் வந்து தப்பு பண்ணிட்டான், இவன் வேஸ்ட் அப்படின்லாம் நினைச்சாங்க. ஆனா ஏசப்பா இன்னைக்கு என்ன டோட்டலா மாத்தி என்ன ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு, நிறைய பேருக்கு பிரயோஜனமா வச்சிருக்கிறாரு. உன்னையும் ஏசப்பா மாத்த முடியும், உன்னையும் ஏசப்பா உயர்த்த முடியும். சோ அதனால ஒரு நாளும் உன்னை நீ வேஸ்ட் நினைக்காத. ஒரு நாளும் உன்னை உனக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டியை வளர்க்காத. உனக்குள்ள இருக்கிற நெகட்டிவிட்டியை ஒரு நாளும் வளர்க்காத. சோ இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோ, ஏசப்பா என்ன ரொம்ப பிரமிக்கத்தக்க விதமா படைச்சிருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் வேஸ்ட் கிடையவே கிடையாது. கர்த்தர் என்னை நிச்சயமா ஆசீர்வதிப்பாருன்னு ஒவ்வொரு நாளும் உன் நாவினால நீ டிக்ளேர் பண்ணு. நீ தினமும் காலையில டைம்ல எழுந்து கூட இந்த வசனத்துல கையை வச்சு, ஏசப்பா நீங்க என்ன ஆண்டவரே பிரமிக்கத்தக்க விதமா படைச்சிருக்கிறதுக்காக நன்றி. எனக்கு பிசாசு வச்சிருக்கிற எல்லா பிளானையும் நீங்க கேன்சல் பண்ணி போடுங்க, நீங்க அடிச்சு போடுங்க. உங்க பிளான் உங்க சித்தம் என் லைஃப்ல நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணு. கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பாரு. இந்த காரியம், இந்த வசனம், இந்த செய்தி நிச்சயமா உனக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் நம்புறேன். கர்த்தர் உங்க யாவரையும் ஆசீர்வதிக்கிட்டோம். தொடர்ந்து இந்த விபிஎஸ்ல நீங்க
பங்கெடுத்துக்குங்க. கர்த்தர் இந்த நாலு நாளுக்குள்ள உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை, பெரிய சேஞ்சஸ இயேசப்பா இந்த கோவிட் காலத்திலையும் உங்க வீட்டுக்குள்ள இயேசப்பா உங்களை சந்திச்சு உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையிலே வல்லம் உடையவரா இருக்கிறாரு. வாங்க வசனத்துக்குள்ள. இவ்வளவு நேரம் நம்ம நல்ல செய்தியை கேட்டோம் இல்லையா? இப்ப நம்ம கேள்வி பதில் பகுதிக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். இன்னைக்கு கிரியேஷன் அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்து பார்த்தோம் இல்லையா? அதனால கிரியேஷன், ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆதியாகமும் 1வது அதிகாரம், அதில் இருந்து நம்மளுக்கு நிறைய கிரியேஷன் பற்றி நம்மளுக்கு பைபிளில் அங்கே தான் நம்மளுக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதிலிருந்து சில கேள்விகளை நான் உங்களுக்கு கேட்க போகிறேன். ஸோ அந்த கேள்விகளுக்கு பதிலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இமெயில் ஐடி, ஏஜ் கேட்டகரியாக உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சாங்க இல்லையா, அந்த ஏஜ் கேட்டகரி வைஸ் இருக்கிற அந்த டீச்சர்ஸ்க்கு மெயிலு நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. என்னுடைய முதல் கேள்வி, ஆண்டவர் 6வது நாளிலே எவைகளை சிருஷ்டித்தார்? 6வது நாளிலே ஆண்டவர் எவைகளை சிருஷ்டித்தார்? வாட் டிட் காட் கிரியேட் ஆன் த 6th day? ஆண்டவர் எவைகளை எல்லாம் அந்த 6வது நாளில் சிருஷ்டித்தார்? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி, ஹவு டிட் காட் கிரியேட் ஈவ்? ஹவு டிட் காட் கிரியேட் ஈவ்? ஆண்டவர் ஏவாளை எப்படி சிருஷ்டித்தார்? ஏவாளை ஆண்டவர் எப்படி உண்டாக்கினார்? அவளை எப்படி படைச்சார் அப்படின்றது தான் 2வது கேள்வி. 3வது கேள்வி, இந்த ஆண்டவர் உருவாக்கின மிருக ஜீவன்களுக்கு பெயரிட்டது யார்? ஹூ டிட் நேம் ஆல் த அனிமல்ஸ் த காட் கிரியேட்டட்? சரியா, இதுதான் இந்த 3 கேள்விகள். இந்த 3 கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த இமெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. எஸ்பெஷலி அந்த 4 to அந்த ரொம்ப சின்ன பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணுற அந்த டீச்சர்ஸ், ப்ளீஸ் டேக் இன் கன்சிடர். அந்த பிள்ளைங்களுக்கு தயவு செஞ்சு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். மே காட் பிளஸ் யூ ஆல். இவ்வளவு நேரம் இப்ப நம்ம நல்ல கதை கேட்டோம். இன்னைக்கு நம்ம ஒரு மனப்பாட வசனத்தை கத்துக்க போறோம். சரியா, அந்த மனப்பாட வசனம் என்னன்னா நம்ம கதையில கேட்டோம் இல்லையா, சங்கீதம் 139:14 அந்த வசனம் தான் இன்றைக்கு நம்மளுடைய மனப்பாட வசனம். அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்க அதை எழுதி வச்சு உங்க வீட்டுல உங்க பெற்றோரோட உதவியாகவும் சரி, இல்லைன்னா நீங்களே பைபிளை திறந்து அந்த வசனத்தை படிச்சு நீங்க உங்களுக்கு கீழே கொடுக்கப்படுற அந்த இமெயில் ஐடிக்கு நீங்க உங்க டீச்சர்ஸ்க்கு அந்த வசனத்தை நீங்க அனுப்புவீங்கன்னா, நீங்க அந்த வசனத்துல எந்த அளவுக்கு ஆக்டிவா நீங்க மேபி உங்க சார்ட் ஒர்க் பண்ணியோ ஏதோ ஒரு காரியம் பண்ணி நீங்க உங்க டீச்சர்ஸ்க்கு அனுப்பும் போது டெஃபினெட்லி யூ வில் பி ஹேவிங் சர்ப்ரைஸ் பிரைசஸ் ஃபார் யூ. ஸோ அந்த வசனத்தை நம்ம கத்துக்கலாம். சங்கீதம் 139:14 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். நான் திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். முழு வசனத்துல நான் ஒரு பாதி போர்ஷன் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். எல்லாரும் நீங்க உங்க வீட்டுல படிச்சு நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க ஷேர் பண்ணணும். சரியா, இப்போ நம்ம ஆங்கிலத்திலையும் இந்த வசனத்தை வந்து நான் உங்களுக்கு வாசிக்க போறேன். பீப்புள் தோஸ் யூ கேன் ரீட் இட் இன் இங்கிலீஷ் யூ கேன் ஜஸ்ட் ரீட் இட் அண்ட் லேர்ன் இட் இன் இங்கிலீஷ். ஓகே, சாம்ஸ் 139:14. சாம்ஸ் 139:14. ஐ பிரேஸ் யூ பிகாஸ் I am fearfully and wonderfully made. I praise you because I am fearfully and wonderfully made. உங்க வீட்ல with your parents you can just share it and you can just do all your creative works with this memory verse and you can just share it to your teachers via this email ID which is given below. God bless you. Thank you, Brother John, for your meaningful story and also for having helped the kids to memorize their memory verse for today. So kids, now let's move on to the next session, which is going to be a more fun session, which is the activity part of today. Hi guys, hope you all are ready for today's activity. And today we are going to do the 7 days of creation. As we are going to start with the activity, I hope you all have all your color papers,
sketches and all the art and craft material ready with you all. So now take the color papers and you can split them into 5 strips. Once you start outlining the shape of a cloud on the blue paper, you can start cutting the layout of it and set that aside. Now, once the cloud is done, I hope you all have got the right shape of the cloud and it can be kept aside. Now we can take the 4 colored strips and we need to make 7 squares out of these. It can be either of the same color or it can be in different colored strips. Alright guys, so now let's start cutting these. And we need 7 squares to be made from these 4 strips. Alright, now let's keep these 7 squares aside because we are going to use these to denote the 7 days of creation. Once we've got the cloud and the 7 squares, it's time we take the twine and with these we need to make 4 long twines and 3 short twines. So now that the twines are done, we can take the cloud and we can start punching 7 holes in the lower part of the cloud. These punches require something sharp to be used. So kids, please take the guidance of your parents as you'll do this. Let these punches be one after the other in an alternate fashion. 4 punches below and 3 punches above. Once the holes in the cloud is done, we now go in to make these punches on these 7 squares as well. Each square requires only 1 hole to be punched in it and it should be on the top. Alright, now that the crafty part is almost done, let's move on to the artwork. We can take the first square and you can draw out number 1. It denotes day 1, the creation of day and night. You can color it like you wish. But it should symbolize that day 1 was the creation of day and night and you've got to label it once you're done with the coloring. Likewise, you can take the second square and you can draw number 2 out. And you can shade it in blue or you can put the design of a cloud in it because it symbolizes the creation of the skies. Just like day 1 and day 2, the other squares can also be labeled out as day 3, day 4, day 5, day 6 and day 7. You can shade day 3 with green or flowers or plants and say that it was the day of creation of the dry land and plants. For the day 4, you need to draw sun, moon and stars and say it was the creation of the sun, moon and stars. For the day 5, you can put in fishes and birds
and say that it was a creation of the sea life and the birds. And for day 6, you can put pictures representing people and animals and say that it was the creation of human and land animals. And for day 7, you can say that it was a day of the rest. Now we can take the short length twine and days 2, 4 and 6, pass the twines through the hole punched in the box, and the other end of the twine should pass through the hole punched in the cloud. The holes which are on the first line, just the 3 holes, those are required for the days 2, 4 and 6. As in the short length twine which carry 2, 4 and 6 will go through the holes on the top line in the cloud. Once the twine is inserted into the hole, you can either stick it or you can tie it and make a knot out of it so that the square gets suspended from the cloud. Now the days 2, 4 and 6 are suspended from the top line of the holes that were punched in the cloud. Moving on to the long threads, just like how we did for the day 2, 4 and 6, it is the same method, just that the length of the twine will be long and the other end of the twine would pass through the holes which is given in the bottom line of the cloud. Similarly, we can also knot the back of the long threads as well. And once you're done, this is how it look. And on the cloud, you can write with your color pencils or sketches, God created, and the 7 days symbolizing that particular creation for that particular day. So this is your day 1 activity. I hope you kids liked it. And I'm very, very excited to see how you guys have done it. Activity la super panniteengala. Okay, ipo yaarukala gifts kadaikum yaarukala theriyuma yaar yaarla after all the 4 days before 6 PM ungaloda mentors ku correct ah neenga worship pandra videos neenga bible verse solra videos neenga activity panna pictures and naanga keta questions ku answers la correct ah neenga anupidringalo unga ellarku nariya gifts wait pannit irukke. Okay, so you can find your mentors oda info in the mail we sent. For all the registered participants, we have sent an email which includes mentors or details according to age group. So, adha neenga paathinaa avangaloda details and email ID irukku. Every day for all the 4 days before 6 PM avangaloda mentors oda email ID ku indha 4 things you neenga anupitingana kandippa avanga ellarkum nariya amazing ana gifts create pannittu irukku. BBS day 1 எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? வெரி குட். சோ இப்போ நம்ம என்ன பண்ணனும்? காட்க்கு தேங்க் பண்ணி ப்ரே பண்ணனும். இப்போ க்ளோசிங் பிரேயர் பிரதர் ஜான் வெஸ்லி நடத்துவாங்க. நம்ம ஜெபிக்கலாம். இன்னைக்கு இந்த முதல் நாள்ல கர்த்தர் என்னை படைத்திருக்கிறார் என்கிற தலைப்புல, ஐ அம் கிரியேட்டட் என்கிற தலைப்புல நீங்க நிறைய காரியம் கத்துக்கிட்டீங்க. இன்னைக்கு கேட்டுட்டு உடனே அப்படியே போயிட்டு விட்டுட்டு விளையாட்டுத்தனமா அப்படி விட்டுடக்கூடாது. கேட்ட காரியங்களை வாழ்க்கையில நீங்க செயல்படுத்தணும். மனப்பாட வசனம் நல்லா படிக்கணும். நீங்க தினமும் வீட்டுல ஜெபிக்கணும். நான் வந்து வேஸ்ட் இல்லை, நான் என்ன கர்த்தர் பிரமிக்கத்தக்க விதமா படிச்சிருக்கிறாருன்னு நீங்க ஒவ்வொரு நாளும் நினைவு கூறணும். ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். எனக்கு முன்பாக இந்த காரியங்களை பார்க்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நான் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். ஏசப்பா, நீங்க அவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, பலவீனனா இருந்த என்னை பலவானாய் மாற்றி என்னை ஆசீர்வதித்தீரே. என்னெல்லாம் வேஸ்ட்னு சொன்ன காலங்களில என்னோடு கூட இருந்து நீ வேஸ்ட் இல்லடா, உன் வாழ்க்கையில நான் பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன், பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்லி என்னையும் ஆசீர்வதித்தீரே. இன்றைக்கு இந்த பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, தே மைட் பி டேலண்டட்,
நிறைய பிள்ளைங்க டேலண்டடாக இருக்கலாம், ஆனால் அந்த டேலண்ட்டை அவங்க ரொம்ப போஸ்ட் பண்ணிக்காதபடிக்கு அவங்கள தாழ்த்தி இயேசப்பா என்ன நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு அவங்க திட்டத்துக்கு அவங்கள ஆண்டவரே விட்டு கொடுக்க அந்த பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்க. ஃபாதர், ஐ கிவ் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் வாட்சிங் திஸ் வீடியோ, ஐ ப்ரே தட் யூ வுட் பிளஸ் தெம், ஐ டேக் அவே எவ்ரி நெகட்டிவிட்டி ஃப்ரம் தேர் ஹார்ட், அவங்க இருதயத்தில் இருக்கிற எல்லா கேடான சிந்தைகளையும் ஆண்டவரே நீங்க எடுத்து போடும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நான் வேண்டுகிறேன். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிடுங்க, கிருபையினால் அந்த பிள்ளைகளை நீங்க மூடி மறைச்சுக்கோங்கப்பா. நீங்க எங்களை பிரமிக்கத்தக்க விதமா படைச்சிருக்கிறீங்களே, நீங்க எவ்வளவு நல்லவர் இயேசுப்பா, நீங்க எவ்வளவு வல்லவர், நீங்க ஆசீர்வதிச்சிருங்க, எங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிச்சிருங்க, எங்க அப்பா அம்மாவை ஆசீர்வதிச்சிருங்க. இந்த கொரோனா காலத்துல எங்களை நீங்க உங்க ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைச்சுக்கோங்கப்பா. கிருபையினால எங்களை சூழ்ந்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹலோ கிட்ஸ், ஹோப் நீங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல் த ரெஜிஸ்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் உங்க ரெஸ்பெக்டடான ஏஜ் குரூப் கேட்டகரி பேஸ் பண்ண மென்டர்ஸ்க்கு உங்க வீடியோஸ் அண்ட் மெமரி வர்சஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் அனுப்புவீங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஹோப் யூ ஆல் ஹாவ் அ குட் டே. சி யூ டுமாரோ.